மேகதாது அணை திட்டம் குறித்து காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் விவாதிக்க கூடாது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பினையும் சுகாதாரத்தினையும் உறுதி செய்திட வேண்டும். ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆர்எஸ்எஸ் ரவியாக இயங்குவதாக விசிக தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கடும் குற்றச்சாட்டு. ஆர் என் ரவி ஆளுநர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான எந்த விளம்பரத்தையும் ஒளிபரப்பக்கூடாது என்று ஒன்றிய தகவல் ஒளிபரப்புத்துறை உத்தரவு. இளைஞர்கள், குழந்தைகள் மத்தியில் ஆன்லைன் சூதாட்டம் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கருத்து. நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பான டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. காலையில் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் ஆஜர். கொடுங்கையூரில் விசாரணை கைதி உயிரிழந்தது தொடர்பாக மாநில உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு. சென்னை காவல் ஆணையர் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் புதுமண தம்பதி வெட்டி கொலை. பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய பெண்ணின் சகோதரருக்கு காவல்துறை வலைவீச்சு.